உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குறள் அமிர்தம். வள்ளுவரை ஒரு சித்தராக நினைத்து இந்த அருமையான புத்தகத்தை தமிழ் உலகத்திற்கு திருமுகன் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். சிங்கத்தின் பாலை தங்க கிண்ணத்தில் வைத்தால் தான் எப்போதும் அதே தன்மையோடு இருக்குமா? சிங்கத்தின் பால் திருக்குறள் என்றால் குறளமிர்தம் தங்க கிண்ணமாக காட்சி தருகிறது. ஆசிரியர் திரு கோ திருமுருகன். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9176567 3 7 3 9 7 3 9 4 7 4. நடராசன் வேண்டாம், நடைராசன் வேண்டும். கருணையின் வடிவமான தமிழ்நாடு சித்தர் பூமி, அதுவே நம்முடைய வாழ்நிலமாக இருக்கின்றது. தமிழகத்தின் ஆறுகள் சித்தர்கள் மூலிகைகள் கண்ட ஜீவ அமிர்த நதிகளாக, நாம் பருகும் அமுத நீராக இருக்கின்றது. தமிழ் சித்தர்களின் ஞானமானது இவ்வுலகையே வளம் வந்து வென்ற ஞான சுடராகும். அதுவே நம்முடைய அகத்தியாக இருக்கின்றது. தென்பொதிகை தமிழ் மணக்கும் பூந்தென்றல் பூ உலகையே புஷ்பமாக்கி தமிழ்மணம் வீச வைக்கும் மலைய மாருதமாகும். அதுவே நம்முடைய மூச்சு காற்றாக இருக்கிறது. மரணக் கிணற்றில் மாய வலையில் வீழாமல் மரணமிலா பெருவாழ்வினை வாழ வைக்கும் கன்னித்தமிழ் என்றும் நம்முடைய ஆகாயமாக இருக்கின்றது. ஆக சித்த பூமியும் பரிசுத்த நதிகளும் மெய்ஞான சுடர் போன்ற பேரறிவு தீயும் தென்தமிழ் மலைய மாறுதமாறும் மரணமிலா பெருவாழ்வாம் கன்னித்தமிழும் கலந்த அற்புத தேசமே நம்முடைய தமிழ் திருநாடு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமென சங்கே முழங்கு என்றான் புரட்சிக் கவிஞன் பாரதிதாசன். அத்தகைய ஞான பூமியான தமிழ்நாட்டில் இன்று வேண்டாத மூடபக்திகளால் நம்முடைய ஞானம் மங்கிப் போய் வருகின்றது. ஏனெனில் நீங்கள் இதயத்தில் எதற்கு இடம் கொடுக்கின்றீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறிவிடுகின்றீர்கள். நீங்கள் அடைய வேண்டிய வீடு பேறு என்பது இங்குள்ள நிலபுலன்கள் அல்ல, மதங்கள் அல்ல, சாதி அல்ல. எல்லா உயிரும் தம் உயிராக கருதி அன்பும் அறனும் நிலைத்தோங்கி தன்னை அறிந்து தன் சீவனை உள்ளொடுக்கி உடலான நிலத்தையும் உயிரை காக்கும் புலன்களையும் பேணிக்காத்து ஐம்பூத வெற்றி பெற்று நீங்களே இல்லமான ஆலயமாகவும் வீடாகவும் மாறி இறையான வீடு பெற்றை அடைவதே உங்களின் வாழ்வின் இலக்காகும். யார் யாரோ அவர்களின் நலன்களுக்காக உங்களிடம் திணித்தவற்றை ஆராய்ந்து தெரியாமல் உங்களுக்குள் இடம் கொடுத்ததால், அதனை நீங்கள் வாழ்வினில் நடைமுறைப்படுத்தியதால் இன்று உங்களின் வாழ்க்கையின் போக்கும் நடையும் மாற்றப்பட்டு விடையறியாத வாழ்வினை கடமையென வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதே உண்மை. ஆதலின் உங்களை நீங்கள் அறிவதற்கு முதலில் இடம் கொடுங்கள். மெய் வாழ்வின் நடையினை உணர்ந்து சித்தர்களின் வழியினில் நடைபயிலுங்கள். பொதுவாக ஆலயம் நடை சாத்தப்பட்டது, நடை திறக்கப்பட்டது என்று கூறுவார்கள் அல்லவா? அதை பற்றி இன்று தெரிந்து கொள்வோம். எல்லாம் உங்களின் உடலில் நடக்கின்ற நடைகளை சொல்வதுதான், வேறொன்றும் இல்லை. உங்களுக்கு இப்போது தெரிந்தது காலால் நடக்கும் நடைப்பயிற்சி. கால் என்பது காற்று என்று தமிழில் பொருள் உண்டு. உள்ளே இருக்கும் காற்றினை ஒடுக்கி சித்தர்களானவர்கள் நம் தமிழர்கள். அப்படி பிராணனை நடைப்பயில நீங்களே பயிற்சி செய்வதுதான் உண்மையான நடைப்பயிற்சி. நடை என்பது வாசி ஏற்றும் காலத்தை குறிப்பது. நடை என்றால் காலம் என்று ஒரு பொருளும் உண்டு. அந்த காலம்தான் காற்று. அதனையே இசையில் கூறும்போது தாளம் என்றும் கூறுவோம். அந்தந்த காலத்தில் தாளம் சேர்த்து தன்னுள் கிரகங்களின் தன்மையை உணர்ந்து இடகலையில் கதியான வாசியை ஏற்றி சீவனை ஒடுக்கும் ஆன்ம வித்தையை அறிபவர்களே சித்தர்கள், ஞானியர்கள். இப்படி எதையும் புரிந்து கொள்ளாமல் கோயிலில் இன்று நடை சாத்தப்பட்டுள்ளது என்று கூறிக்கொண்டு ஏதோ சந்தைக்கடையில் இருப்பது போன்று கோவிலையும் பார்க்கும் மனிதர்களாகவே இருக்கின்றீர்கள். கோவில் என்பது மனித தத்துவம் மட்டுமே.
அதனை உணர்ந்துவிட்டால் அதன் செயல்பாடுகளையும் அதன் வடிவங்களையும் அதன் அமைப்புகளையும் நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்களே கடவுளாவீர்கள். நீங்கள் நடராசன் என்னும் பெயரில் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். அது அந்த நடராசன் அல்ல, நடைராசன். வெட்டவெளி என்று உணர்ந்து வணங்கினால், அறநெறியுடன் ஒழுக்க சீலர்களாக நற்றொண்டுகளை செய்து வந்தால் உங்களுள் நடை பயில்வான் நடைராசன். அந்த நடைராசனே உங்களின் பிராணன். அந்த பிராணன் உங்களின் உள்ளே ஒடுங்கினால் எந்த பிணியும் அண்டாது. மரணத்தில் இருந்து நீங்கள் மீண்டு மரணமில்லா பெருவாழ்வை வாழலாம். அதலேன் சித்தர்களின் வழிகாட்டுதலை முழுமையாக உணருங்கள். சித்த நூல்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளுங்கள். சித்தர்களின் மெய்க்கல்வியை உணர்ந்து படியுங்கள். சித்தர்களின் நடை எப்போதும் அகத்திலும் புறத்திலும் திறந்தே இருக்கும். சித்தர்களின் ஜீவ சமாதிகளும் நடை திறந்தே இருக்கும். அங்கு ஆகம அங்கலாய்ப்பு எதுவும் செல்லாது. அங்கு ஆகமங்களுக்கு வேண்டாத பூசைகளுக்கு மட்டுமே நடை சாத்தப்படும். ஆனால் சித்தர்கள் நடையை புரிந்துணர்ந்தால் உங்களுள் உண்மைகள் விளங்கும், ஞானம் மலரும். அதாவது சிவகலையான இடைகளையில் மூச்சினை வாசித்து கால கணக்கறிந்து ஏற்றியும் இறக்கியும் அந்த மூச்சினை உள்ளே ஒடுக்கியும் அதனை நிலைபெற வைப்பதுமே உங்களை சிவமாக்கும். அந்த காலத்தின் நடையை அறிந்தவர்களே காலத்தை வென்றவர்கள் ஆவர். அதுவே உங்களை மரணமில்லா பெருவாழ்வை உங்களுக்கு வசமாக்கும். அதன் பின்னர் நீங்கள் வாசி செய்யாமலே தானாகவே வாசி வீசும். அதற்கான காலம் உணர்ந்து அதுவே நடைபெறும். அப்போது நீங்கள் முழுமையான நடைராசனாக சித்தனாகி சிவமாகி விடுவீர்கள். நடராசனை நம்பி எங்கும் நடனமாடுவதை கண்டு அலைய மாட்டீர்கள். சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதி என்றார் வள்ளலார். மனித உடலே கோவில். அந்த கோவில் தத்துவங்களை நாம் உணர்ந்து உண்மையாக நடைபயின்றால் நாமே நடைராசனாக ஆகலாம். நடராசன் என்று ஏமாற வேண்டியதில்லை. இனி நடைராசனை நீங்கள் உங்களுக்குள் சரி செய்து நல்ல நடையில் நடந்து வாழ்வை வெல்வீர்கள், வாழ்வை வசமாக்குவீர்கள். ஞான வழியில் போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா, இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில் வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பற்றியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் இது ஜீவாமிருத்தம் அப்படின்ற ஒரு மாத இதழா வந்துகிட்டு இருந்தது. இட்ஸ் அன் எக்ஸலன்ட் மேகசின். சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23